திருநாள். இப்படிலாம் நீங்கள் திட்டு வாங்கியிருக்கீங்களா? அப்போ உங்களுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். உங்களை இந்த மாதிரி திட்டி இருக்கவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களே தோணும், சே இவனை போய் இப்படி திட்டமே, இவன் அந்தளவுக்கு ஒர்த்து இல்லையே அப்படிங்கிற மைண்ட் தாட்டுக்கு அவங்க வந்துடுவாங்க. இந்த எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்களை பற்றிய ஒரு சில ஃபேக்ட்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹே ஹலோ வணக்கம், நான் தான் ஆர்ஜே மோதி பேசிகிட்டு இருக்கேன். இன்னித்து எபிசோடில் பார்த்தீங்க அப்படின்னா நாய்களோட ஒரு ஃபேக்ட்ஸை மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ நாய்களோட ஒரு சில நல்ல விஷயங்கள் அந்த மாதிரி தான் பார்க்க போகிறோம். நம்மளை நாயே திட்டுறவங்க வந்துட்டு இதை கேட்டாங்க அப்படின்னா இனிமேல் திட்டவே மாட்டாங்க, இவனை திட்டி நாயை நம்ம அசிங்கப்படுத்திட்டோமே சச்சச்சே அப்படிங்கிற மாதிரி தான் ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அதில் மொதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனிதர்களை விட நாய்களுக்கு தான் நாலு டைம் அது நல்லாவே கண்ணு தெரியுமா. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா அதோட மூக்கு மட்டும் எந்நேரமும் ஈரமாகவே இருந்துகிட்ருக்குமா. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த அதோட மோப்பத்திறன், அதாவது 40% பெட்டர் தென் ஹியூமன்ஸ், அதாவது நம்மளை விட 40% வந்துட்டு அதோட மோப்பத்திறன் வந்துட்டு அதிகமாக இருக்குமா. அந்த ஈரம் இருந்தால் மட்டும்தான் கெமிக்கலை வந்துட்டு அதால் வந்துட்டு சென்ஸ் பண்ண முடியும், அதனால் அது வந்துட்டு ஈரமாகவே இருக்கும் எந்நேரமோ அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் இந்த நாய்கள் பார்த்தீங்க அப்படின்னா 12,000 வருஷத்துக்கு முன்னாடியே, அதாவது அந்த காலத்தில் இருந்தே நம்ம இந்த நாய்களை வேட்டையாடுறதுக்கு மட்டுமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம வீட்டை காவ காக்கிறதுக்கு, வேட்டையாடுறதுக்கு அந்த மாதிரி ஒரு சில விஷயம்லாம் பண்ணிகிட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா போலீஸில் இருக்குது, மிலிட்ரியில் யூஸ் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நிறையா விஷயத்தில் வந்துட்டு இந்த நாய்கள் வந்துட்டு யூஸ் ஆகிட்டே இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டாகு பார்த்திங்கன்னா, நார்மலாக எல்லா டாகுமே பார்த்தீங்கன்னா 2 வருஷத்துலேருந்து அது ப்ரில்லியண்ட்டாக இருக்குமா. ஸோ நம்மளுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒரு 25-26 வயசு வந்தால் தான் உனக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லி சொல்லியே வளர்க்குறாங்க இல்லையா. ஸோ அதே மாதிரி இந்த நாய்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 2 வயசுலேருந்தே அதுக்கான மெச்சூரிட்டி அதுக்கு வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா 1 வருஷம் நாய், அதாவது இப்போ குட்டி பப்பி 1 வருஷம் இருக்குது இல்லைங்களா, அந்த 1 வருஷம் பப்பி பார்த்தீங்கன்னா நம்ம ஹியூமன்ஸில் 15 வயசு குழந்தைக்கு சமமாக இதுன்னு சொல்லுவாங்க. இப்போ 15 வயசு ஒரு குழந்தைக்கு என்ன அறிவாற்றல் இருக்கோ அதே தான் அந்த 1 வருஷ நாய்க்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ ப்ரில்லியண்ட்டாக இருக்குது இந்த நாய். ஸோ இது பார்த்து இது மாதிரிலாம் இன்னும் ஒரு சில விஷயம்லாம் இருக்குது. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நாய்களை பொறுத்தவரையும் சே தப்பு பண்ணிட்டோமோ இப்படி பண்ணிருக்கூடாதோ அப்படின்னு அந்த கில்ட்டினஸ்ஸே டாகு கிடையாது. அது எதுக்குமே ஃபீல் பண்ணாமல் கில்ட்டியாக ஆகாமல் அது பாட்டுக்கு ஜாலியாக இருக்குமா. அது இல்லாமல் நம்மள மாதிரியே டாகுகளுக்கும் லவ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ டாகு லவ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நம்மளை வந்துட்டு அதாவது லிக் பண்ணிகிட்ருக்கிறது. அது இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை சுற்றி சுற்றி வரும், அதே மாதிரி நம்ம முன்னாடியே வந்து உட்காந்துருக்கோம், அந்த மாதிரிலாம் அது பண்ணிச்சு அப்படின்னா நம்ம மேலே ஒரு லவ்வாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரியே நாய்களும் எல்லாமே பண்ணுவோம், ஸ்விம் பண்ணுவோம், ரன்னிங் கேம் விளையாடுவோம், ஜம்ப் பண்ணுவோம், இந்த மாதிரி எல்லாமே நம்மளை அதாவது நம்மளை விட பெட்டராகவே அதை பண்ணு சொல்லுவாங்க. ஸோ இந்த வீடியோ எண்டில் நான் என்ன சொல்ல வரேன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை நாயே அப்படின்னு திட்டுறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி அப்படின்னா இனிமேட்டு அவங்க நம்மளை நாயே திட்ட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அதை நாயேன்னு திட்டி நாயை வந்துட்டு டேமேஜ் பண்ண அவங்க விரும்ப மாட்டாங்க. ஸோ இன்னொரு எபிசோடில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் சைனிங் ஆஃப், ஆர்ஜே மோதி. I'm